சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சங்கோச்சரஹித ஜ்ஞான சம்ஸ்கிருதே திரவிடே ச சஞ்சாத பகுவாத்சல்ய சம்ஸ்ருதே சாத்திர வர்க்கே சம்பிஷ்ட துரிதோ வீர சந்ததம் ராகவார்ய சம்சேவித பதோஸ்மாபிஹி சாம்ப்ரதம் சாம்ப்ரதம் சதி. இதனுடைய அர்த்தம், வடமொழி தென்மொழி என்கிற இரண்டிலும் நிறைய புலமை கொண்டவர், தன்னை அண்டின மாணாக்கர் குழுவிடம் அதிகமான வாத்சல்யம் உண்டாகப் பெற்றவர், பாவங்களை எப்போதும் நசுக்குபவர், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி நம்மால் தொழப்பட்ட திருவடியை கொண்டவர், இப்போது அது யுத்தம், அதாவது நாம் இப்போது அவருடைய திருவடியை தொழுகிறோம் என்பது யுத்தம். ஏன் யுத்தம் என்று பார்த்தால், அறிவும் அன்பும் சேர்ந்தவருடைய திருவடியைத்தான் தொழ வேண்டும். அறிவால் சிறக்காதவர்கள் நம்மிடம் அன்பு கொண்டிருந்தாலும் கூட அவரிடம் பணிவதால் பயனேதுமில்லை. அறிவால் சிறந்தவர்களோ நம்மிடம் அக்கறை காட்டாவிட்டால் அவர்களை தொழுவதிலும் பயனில்லை. இந்த சுவாமி மிகுந்து அன்பையும் பொழிந்து பஞ்சாத பகுவாத்சல்ய சங்கோச்சரஹித ஜானக சம்பிஷ்ட துரிதா என்று பாவத்தையும் நசுக்குவதால் இவரை பணிவது நமக்கு இப்போது யுத்தம். மேலும் ஒன்று, இவரை துதிக்கிற இந்த ஸ்லோகத்திலே நிறைய பதங்களில் சம் என்பது இருக்கிறது. சங்கோச சம்ஸ்கிருத சஞ்சாத சம்ஸ்ருத இந்த ஸ்லோகத்திலே நிறைய பதங்களிலே சம் என்பது இருப்பதாலே இந்த ஸ்லோகம் சம்சேவித பதம், சம் என்ற எழுத்தை அடைந்த பதங்களை கொண்டா ஆகும் பொழுது இந்த ஸ்லோகத்து நாயகனான சுவாமியும் இன்னொரு அர்த்தத்திலே சம்சேவித பதார். அவருடைய திருவடியை நாம் தொழுவதாலே அவர் சேவித்தப்பத என்பது யுக்தம் பொருத்தமாக இருக்கிறது. வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலும் மூன்று சிறப்புகள், ஒவ்வொரு வரியும் சம் என்று ஆரம்பிக்கிறது. அது தவிர ஏழு பதங்கள் சம் என்ற ஒரே எழுத்தில் ஆரம்பிப்பதால் மோனை அழகு என்ற சப்தாலங்காரம். இன்றைய உபன்யாச தலைப்பை சூச்சிப்பது என்பது இரண்டாவது. இன்றைய உபன்யாச தலைப்பு குறையொன்றுமில்லாமையின் என்பது இறைவனுன்னியே குறையொன்றுமின்மையின் என்கிற வரியில் இருக்கிற குறையில்லாமை என்பது. அதை குறிப்புணர்த்துவதற்காக இந்த ஸ்லோகம் சங்கோசரஹிதம் என்ற பதத்திலே ஆரம்பிக்கிறது. இது இப்படிப்பட்ட முத்ராலங்காரம் இதிலே இருக்கிறது. இன்னொன்று, இதிலே இரண்டு பதங்கள் இரட்டை அர்த்தங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன. பதம் என்று ஒன்று, சாம்பிரதம் என்று ஒன்று. செய்யுளிலே இருக்கிற சொற்கள் பதங்கள், அவை சம் சேவிதமானவை. சம் என்ற உபசர்க்கத்தினாலே அடையப்பட்டவை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுவாமியுடைய பதம் சம்சேவிதமாகாதோ என்று கேட்கும் போது, பதம் சேவிதம் என்ற இரண்டுக்குமே இரண்டிரண்டு அர்த்தங்கள். நாம் பதத்தை அடைவதும் சேதனம்தான், அதாவது சேவித்ததுதான். ஆச்சாரியரை சிஷ்யன் அடைவதும் சேவனம்தான்.
ஆம்ப்ரதம் என்பதற்கு இப்போது என்று ஒரு அர்த்தம், தகும் என்று இன்னொரு அர்த்தம். இப்போது ஆச்சாரிய வந்தனம் பண்ணுவது தகும், மும்மணிக்கோவையை கற்பித்தவரை பணிவது மும்மணிக்கோவை உபன்யாசம் பண்ணுகிற சமயத்திலே யுக்தமாக இருக்கிறது என்று கூட ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இவ்வாறாக முத்திரை அனுப்பிராசம் என்ற மூன்று வழக்கமான அலங்காரங்களுடன் ஆச்சாரிய வந்தனம் இப்போது முடிந்தது. அடுத்து அயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவபதாத்வதீயாஹ தயாசரங்கானுசரகடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். இதனுடைய தமிழாக்கம் ஏறத்தாழ எப்படி வரும்? அஸ்வமுகரே உன் அருளலை பின் அபாங்கங்கள் அடியேனுக்கு அமுதம் போல அரும்பேச்சை அருளட்டும் என்று. இன்றைய தலைப்பு குறையொன்றிலாமையின் என்று. குறை என்பதற்கு எத்தனையோ அர்த்தங்கள். அந்த பல அர்த்தங்களிலே இன்றைக்கு நாலு அர்த்தங்களே சொல்ல போகிறோம். அந்த நாலு அர்த்தங்கள் என்னவென்றால், ஊனம் அதாவது குறைபாடு என்பது ஒன்று, ஈடேறாத ஆசை அதாவது மனக்குறை என்பது இரண்டாவது, மிச்சம் அதாவது நீதி என்பது மூன்றாவது, தோஷம் அதாவது குற்றம் என்பது நாலாவது. இந்த நாலு அர்த்தங்களும் குறை என்ற பதத்துக்கு பிரசித்தமானவை. இந்த நாலுமே இன்றைக்கு கூட வழக்காற்றிலே இருக்கிற அர்த்தங்கள். உதாரணமாக சில வாக்கியங்களில் சொல்லி பார்ப்போம். இந்த உபன்யாசத்தில் குறைகள் இருப்பின் மன்னிக்கவும், குற்றம் குறைகளை தண்டிக்க வேண்டும். இந்த மாதிரி வாக்கியங்களிலே குறைகளை, குறை என்பதற்கு குற்றம் என்று அர்த்தம், தோஷம் என்று அர்த்தம், என் நிறை குறைகளை சீர்தூக்கி பார்க்க முதலிய வாக்கியங்களிலே குறை என்றால் குற்றம் தோஷம் அவத்தியம் என்று அர்த்தம். இந்த அளவிலே குறை இருக்கிறது, இந்த அங்கத்திலே குறை இருந்தாலும் பரவாயில்லை முதலிய வாக்கியங்களிலே குறை என்றால் குறைவு குறைபாடு என்று அர்த்தம். இன்னும் சில வாக்கியங்களிலே எண்ணிக்கையை இரண்டிரண்டாக குறை பண்ணவும், இங்கே குறை என்றால் கழித்து வந்த மிச்சம் என்று அர்த்தம். விட்ட குறை தொட்ட குறை, இங்கே கூட மிச்சம் மீதி என்றுதான் அர்த்தம். நெருப்பிலே குறை வைக்க கூடாது, பகைப்படையிலே குறை வைத்தால் ஆபத்து. இந்த வாக்கியங்களிலே குறை என்பதற்கு மிச்சம் என்று அர்த்தம். அவள் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறைதான், மகனுக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்று குறை என்கிற வாக்கியத்திலையும், இவர் குறை தீர்க்கும் பெருமாள் என்ற வாக்கியத்திலேயும் குறை என்றால் மனக்குறை அல்லது நிறைவேறாத விருப்பம் என்று அர்த்தம். இப்படியாக நாலு அர்த்தங்களும் நம்முடைய பூர்வர்கள் கூறிய அர்த்தங்கள் தான், இன்றைக்கும் வழக்காற்றில் இருக்கிற அர்த்தங்கள் தான். இதிலே பூர்வாச்சாரியர்கள் எங்கே இந்த நாலு அர்த்தங்களையும் கூறியிருக்கிறார்கள், அந்த நாளும் இந்த இடத்திலே மும்மணிக்கோவையிலே எப்படி ஒட்டும் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலிலே சில திருவாய்மொழி பாசுரங்கள், ஆசுரங்களிலிருந்து சில சில சொற்கோவைகள் மட்டும். இனி என்ன குறை எழுமையுமே
என்ன குறை நமக்கே, நானோர் குறைவிலனே. திருவாய்மொழி போல மற்றாழ்வார்களின் பாசனங்களிலேயும் குறை கொண்டு நான் மகன் உந்திகனி செய்து ஊரம்ப நல்லால் குறை. இந்த மாதிரி ஆழ்வார் பாசனங்கள் நிறைய குறை என்பதற்கு இந்த அர்த்தங்களை சொல்பவை இருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலாக ஆண்டார் திருப்பாவையிலே இந்த குறை என்கிற பதத்தை இப்பொழுது மும்மணி கோவையிலே எந்த அர்த்தத்திலே பயன்படுத்துகிறாரோ அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். கரவைகளில் பெண் சென்று தானம் சேர்ந்துண்டோம், அறிவொன்றுமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றுமில்லாத கோவிந்தா. இந்த குறையொன்றுமில்லாத என்று ஒரு அடைமொழி இட்டிருக்கிறாளே கோவிந்தனுக்கு, அதே கோவிலே இங்கே கையாண்டிருக்கிறார் மும்மணி கோவிலே. இறைவனும் நீயே குறையொன்றில்லாமையின் என்று, குறை ஒன்றும் இல்லாதன். இங்கே உன் என்பது இல்லை என்றாலும் ஒன்றும் இல்லை என்றுதான் அர்த்தம் குறையொன்றில்லாமையின் என்பதிலே. ஆண்டாளின் அருளை செயலை பின்பற்றி சுவாமி தேசிகனும் அதே அர்த்தங்களிலே குறையொன்றில்லாமையின் என்று இங்கே அருளியிருக்கிறார். அங்கே ஆய்ப்பாடி கிருமிகள் கோவிந்தனை குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறார்கள். இங்கே ஆய்ப்பாடி கிருமிகள் போலே ஒன்றும் அறியாத நாம் இறைவனை துதிக்கும் பொழுது இறைவனும் நீயே குறையொன்றில்லாமையின் என்கிறோம். இப்படி ஆண்டாள் தேசிகர் இருவரையும் பின்பற்றி பிற்காலத்திலே குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்கிற பாடலிலும், குறை ஒன்றும் இல்லை என்ற தலைப்பிலே இருந்த புத்தகத்திலேயும் இந்த குறை ஒன்றுமில்லை என்கிற சொற்கோவையானது மிகவும் அதிகமாக பிரச்சாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி குறையொன்றுமில்லை என்பதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த சொல் தொடர் இப்பொழுது மேலும் பிரபலமாக இருக்கிறது. குறை என்பதற்கு நாம் நாலு அர்த்தம் சொன்னோமே இதுவரையிலே, அந்த நாலு அர்த்தங்கள் என்ன என்பதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். குறையொன்றும் இல்லாதவன், பூர்ணன் நிறைந்தவன். குறைக்கு எதிர்ப்பதம் நிறை. குறை இல்லாதவன் நிறைவுள்ளவன் சம்ஸ்கிருதத்திலே பூர்ணன் என்பது. இரண்டாவது அர்த்தம் அருவியாபி, எதுவுமே மிச்சம் வைக்காதவன். இன்னொரு அர்த்தம் அவாத்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் ஈடேற பெற்றவன். அவனுக்கு நிறைவேறாத ஆசையே கிடையாது. அந்த அர்த்தத்திலே அவன் குறையொன்றில்லாதவன். நாலாவது அர்த்தம் ஹேய பிரத்யனீகன், குறை என்பது ஹேயம் தோஷம் குற்றம். அதற்கு பிரத்யனீகன் எதிர்த்தானவன், குறை ஒன்றுமே இல்லாதவன். இப்படி பெருமாளுடைய நாலு திருகுணங்களை இந்த ஒரு சொல் தொடர் குறையொன்றில்லாதவன் என்பது நாலு திருகுணங்களை உடையவனாக அவனை நமக்கு காட்டி கொடுக்கிறது. பூர்ணன், வியாபி, பிரத்யகாமன், ஏய பிரத்யனீகன் என்று நாலு.
இதிலே முதலாவது பூர்ணன், சம்பூர்ணன், பரிபூர்ணன், பூர்ண பூரயிதா புண்ணியஹா என்று சஹஸ்ரநாமத்திலே பெயராக கொண்டவன் என்பது. குறை ஒன்றும் இல்லாதவன் என்பதற்கு நாலு கருத்துகள் இருந்தாலும் வியாக்கியானத்திலே சொன்ன அர்த்தம் என்ன என்று பார்த்தால், இதோ வியாக்கியானத்து வரி, சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணன் நீதான், ஆகையால் நீயே சர்வ நிஜந்தா என்று, இறைவனும் நீயே குறையொன்றில்லாமையின் என்கிற வரிக்கு அர்த்தம் எழுதுகிறார் சேட்டலூர் சுவாமி. சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணன் நீதா, குறையொன்றில்லாதவன் என்பதற்கு குறை இல்லாதவன் என்பதற்கு பரிபூர்ணன் என்று அர்த்தம் எழுதுகிறார். குறை ஒன்றில்லாதவன் என்பதற்கு சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணன் என்று அர்த்தம் எழுதுகிறார். ஆகையால் என்பது குறையொன்றில்லாமையின் என்கிற இன் என்கிற விகுதிக்கு அர்த்தம். அது காரணமாக இறைவனும் நீயே என்பதற்கு நீயே சர்வ நியந்தா என்று அர்த்தம் எழுதுகிறார். நியந்தா என்றால் நியமனம் பண்ணுபவன், பண்ணுபவன் அடக்கி ஆளுபவன் இறைவன். ஆகா, நாம் குறை என்பதற்கு நாலு அர்த்தங்கள் சொன்னாலும், குறையொன்றில்லாதவன் என்பதற்கு நாலு திருகுணங்களை சொன்னாலும், அதிலே முதலாவதாக சொன்னோமே பரிபூர்ணன் என்று, அந்த அர்த்தம்தான் வியாக்கியாக்காருக்கு முதலிலே குறித்திருக்கிறது. அதனாலே இந்த நாலு அர்த்தங்களிலே இதுவே முக்கியமான அர்த்தமாகிறது, பகவான் பூர்ணன் என்பது. அவனுடைய கல்யாண குணங்களிலே பூர்ணத்துவம் என்பது ஒன்று, தமிழிலே அந்த குணத்துக்கு முழுமை என்று பெயர். இந்த முழுமை அல்லது பூர்ணத்துவம் என்ற திருகுணத்தை இன்றைக்கு அடுத்து வருகிற அரை மணி நேரத்திலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். பெருமாளுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றன. பல கல்யாண குணங்கள் அவனுக்கு அந்த குணத்தின் மூலமாக பெயர்களையும் தெரிவிக்கின்றன. யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மபிஹி என்று வியாசர் சொன்ன ரீதியிலே, சஹஸ்ரநாமத்திலே இருக்கிற ஆயிரம் திருநாமங்களும் ஒவ்வொன்றும் என்றால் ஒரு குணத்தை சொல்ல வந்த பதம். அதிலே பூர்ணகா என்ற ஒரு திருநாமம் இருந்தால் நிறைவு என்கிற குணத்தை சொல்வதற்காக வந்தது. அது மட்டுமன்று விக்யாதானி மகாத்மபிஹி என்று பெருமாளுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருந்தாலும் எந்தெந்த திருகுணங்களை மகாத்மாக்களான ரிஷிகள் முதலியவர்கள் பிரபலப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களால் பிரசித்தி கொண்ட திருநாமங்கள், அந்த திருநாமங்களைத்தான் விஸ்வம் விஷ்ணு பட்டாரகா என்று ஆரம்பித்து ஆயிரம் திருநாமங்களால் கோர்த்திருக்கிறார் வியாகர். அதனாலே பூர்ணகா என்று ஒரு திருநாமம் வந்தால் அது எப்படி விக்கியாதமானது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். அது எந்த மகாத்மாக்களாலே விக்கியாதமானது என்பதையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். குறை ஒன்றும் இல்லாதவன் என்பதற்கு நாம் சொன்ன நாலு அர்த்தங்களிலே முதலாவது வியாக்கியாதாவும் சொன்னது நிரம்பியவன் என்பது. இதை ஆண்டாளும் அருளியிருக்கிறாள், நம்மாழ்வாரும் அருளியிருக்கிறார், உபனிஷத்தும் கோஷித்திருக்கிறது, யோக வாசிஷ்டம் முதலிய இன்னும் பல கிரந்தங்களும் பகர்கின்றன. இந்த பூர்ணத்துவம் என்பது பகவானுடைய முக்கிய குணம் என்று எத்தனையோ பேர் விவரிக்கிறார்கள். அதிலே முதலாவதாக ஒரு உபனிஷத் வாக்கியத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்
இந்த மந்திரம் மிகவும் பிரசித்தமான மந்திரம். இதிலே ஏழு தடவை பூர்ணம் என்ற பதம் வந்திருக்கிறது. பொதுவாக ஒரே பதத்தை திரும்பி திரும்பி அனாவசியமாக திருப்ப மாட்டார்கள். புனருத்தி என்கிற தோஷத்துக்கு பயந்தவர்கள். இந்த உபனிஷத் மந்திரம் பூர்ணம் என்கிற பதத்தை பல தடவை சொன்னதற்கு காரணம் இருக்க வேண்டும். இந்த மந்திரத்தினுடைய ஆபாசமான அர்த்தம், அதாவது முதலிலேயே மேலெழுந்தவாரியா சொல்லும் போதே நமக்கு குறிக்கிற அர்த்தம் என்னவென்றால், அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம், அந்த பூர்ணத்திலிருந்து இந்த பூர்ணம் எழும்புகிறது, உயர கிளம்புகிறது. பூர்ணத்தினுடைய பூர்ணத்தை நாம் எடுத்துவிட்டால் மீண்டும் போவதும் பூர்ணமாகவே இருக்கிறது என்று. இப்படி அர்த்தம் சொல்லி பார்த்தால், இதில் ஏதோ பொடி வைத்து பேசி இருக்கிறார், உள்ளர்த்தம் ஏதோ இருக்கிறது என்பது புரிகிறது. கழித்தல் கணக்கு இங்கே பகவானிடம் விசித்திரமாக இருக்கிறது. நாளிலே மூணு போட்டால் ஒன்று மீறும், லட்சத்திலே அரை லட்சம் போனால் இன்னொரு 50,000 மீறும் என்றெல்லாம் கணக்கு போட்டிருக்கிறோம். ஆனால் எந்த எண்ணுக்குமே அந்த எண்ணிலிருந்து அந்த எண்ணை கழித்து விட்டால் மீந்து போவதும் அந்த எண்ணாகவே இருக்கும் என்று பார்த்திருக்கிறோமோ என்றால், பூஜ்யம் பூஜ்யம் என்கிற எண்ணுக்கு மட்டும் அந்த சுபாவம் இருக்கிறது. பூஜ்யத்திலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் மீந்து போவது பூஜ்யமாகவே இருக்கிறது என்று. ஆகையினாலே சில பேர் இது பூஜ்யம் என்கிற கணித சங்கையினுடைய சுவாவம் பரமாத்மாவுக்கு இருக்கிறது, அவரும் பூஜ்யர் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் பூஜ்யம் என்பது சூன்யம், அதை விட்டுவிட்டு அசம்சேயனாக எல்லா எண்ணிக்கைகளையும் தாண்டி அனந்த சம்சா ஒன்று வைத்துக் கொண்டால், அந்த அனந்தத்திலிருந்து அனந்தத்தை நீக்கினாலும் மீதி அனந்தமே மீறும் என்று சொல்லலாம் என்று ஒரு புகழை அழைக்கிறார்கள். கேட்க போனால் ஆளுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள். நமக்கு வேண்டியது நம் ஆச்சாரியர்கள் சொல்கிற அர்த்தம். அது என்ன என்றால், அது திருவாய் மொழியிலே இருக்கிறது. திருவாய் மொழியிலே ஒரு வரி, வேண்டிற்றெல்லாம் தருவன் போதில் மணிவண்ணன், கொள்ளக் குறைவிலன் என்று அங்கே வரி. ஆதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே, ஆதாய என்று இந்த மந்திரத்தில் உள்ள மதத்துக்கு கொள்ள என்று போட்டார். குறைவிலன் சொல்லி குறைந்து போக மாட்டான், மீதியும் பூர்ணமே. மும்மணி கோவையிலே குறையொன்றில்லாமை என்று சொல்கிறாரே, அது திருவாய் மொழியிலே குறைவிலன் என்று ஆழ்வார் அருளியதனுடைய எதிரொலி ஆகிறது. இந்த மந்திரத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மறுபடியும் ஒரு தடவை மந்திரத்தை கோஷித்து கேட்போம். ஓம் பூர்ணமத்
பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதச்சதே பூர்ணத்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி 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 என்று மந்திரம். இது சாந்தி பாதமான மந்திரம். ஈசாவாசிய உபனிஷத்துக்கு சாந்தி பாதம், பிருஹதாரண்யக உபனிஷத்திலே இருக்கிறது. சாந்தி பாதம் என்றால் உபனிஷத்துகள் மற்ற கிரந்தங்கள் போல திடீரென்று ஆரம்பித்து ஓதக்கூடியவே கிடையாது. உபனிஷத் அர்த்தங்களை காலக்ஷேப மூலமாக கேட்கும் பொழுது முதலிலே சாந்தி பாடம் என்பதை ஓத வேண்டும், நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு சரியான அர்த்தங்கள் புரிவதற்காக நம்முடைய பக்தியை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாந்தோக்கியத்துக்கு ஆப்யாஜந்துமாஹங்கானி என்று ஆரம்பிக்கிற மந்திரம் சாந்தி பாடமாக இருக்கிறது. நாம் வேதாந்த கிரந்த காலக்ஷேபங்கள் பண்ணும் பொழுது இந்த சாந்தி பாடத்தை ஜபித்துவிட்டு அதற்கு பிறகுதான் காலக்ஷேபம் பண்ணுகிறோம். அதே மாதிரி ஈஷாவாக்கிய உபனிஷத்து இருக்கிறது, அதாவது பிரசித்தமான பத்து உபனிஷத்துகளிலே முதல் உபனிஷத்து என்று எண்ணப்படுகிற உபனிஷத்து, அதற்கு சாந்தி பாடமான மந்திரம் இது. அது தவிர உபனிஷத்துகளிலே எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன. உபனிஷத்துகளை அறிந்தவர்களிடம் போய் முக்கியமான சில ஏழு மந்திரங்களை மட்டும் எவை எவை என்று கேட்டால் அவர்கள் நிச்சயமாக இந்த பூர்ணமதா என்ற மந்திரத்தை முக்கியமான ஏழு எட்டிலே சேர்த்து சொல்வார்கள். உபனிஷதோங்கே பாஞ்ச் முக்கிய மந்திரா என்று ஹிந்தியிலே ஐந்து முக்கிய மந்திரங்கள் என்று எண்ணினால் அவற்குள் ஒன்றாக இந்த பூர்ணமதகா என்று வரும் என்கிற குறிப்பிருக்கிறது. கணிதத்திலே சூன்ய சங்கை போலவும் அனந்த சங்கை போலவும் பரம்பொருள் இருப்பதாக சொல்கிற அர்த்தம் இருக்கட்டும். இந்த மந்திரத்தை ஜபிக்காமல் முதல் உபனிஷத்தின் அர்த்தோபதேசம் நடப்பதில்லை. அவ்வளவு முக்கியமான மந்திரம் என்று அதனுடைய முக்கியத்துவம் இருக்கட்டும். நமக்கு இப்பொழுது வேண்டியது பரம்பொருளுடைய முழுமை பண்பு பற்றி இது பேசுகிறது என்பது, பூர்ணத்துவத்தை பற்றி இது விளக்குகிறது. ஒரே ஒரு திருக்குணத்தை ஒரு முழு மந்திரத்திலும் விளக்குகிறது. வேதம் தமிழ் செய்த மாறன் இருக்கிறானே அவனும் இதை அடியற்றே அடிக்கடி பகவானுடைய முழுமை என்கிற திருப்பத்தை போற்றுகிறார் திருவாய் மொழியிலே. படர் பொருள் முழுவதுமா என்று ஒரு வகையான முழுமை. இந்த முழுமை என்னவென்றால் மொத்தமே அவன்தான். அவனுடைய தங்காத சொத்து எதுவுமே அவனே என்ற முழுமை. பிறகு இன்னொரு திருவாய் மொழிவரியிலே அமரர் முழுமுதல் என்று இன்னொரு முழுமை. நம்ம எல்லாம் விட முழுமை பெற்றவர்களான அமரர்கள் இருக்கிறார்களே, அந்த அமரர்களுக்கும் கூட முழு காரணமானவன் என்ற விதத்திலே பரம்பொருளுக்கு முழுமை இருக்கிறது. இன்னொரு வரியிலே பார்த்தால் ஒளி வரு முழு நலம் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. முழு நலம் என்றால் பரிபூர்ண ஆனந்தம், அது பரம்பொருள். இன்னொரு வரியை பார்த்தால் திருவாய் மொழியிலே வரம்பின்றி முழுதி என்றாய் என்ற வரியிலே இன்னொரு விளக்கம் இருக்கிறது, வரம்பில்லாமல்.
எல்லை இல்லாததாலேயோ ஏற்பட்ட முழுமை, அனந்தத்துவம் என்று சொல்கிறோமே அந்த முழுமை. இப்படி பூர்ணத்துவத்துக்கே பல விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த பூர்ணத்துவம் என்கிற கல்யாண குணத்திலே நம்மாழ்வார் மிகவும் ஈடுபட்டிருக்கிறார். எப்படி தெரியும் என்றால், அவர் நிறைய தடவை நிறைய விதமாக இந்த முழுமையை பாடியிருக்கிறார். நம்ம மாதிரிக்கு இப்போது நாலே நாலு கேட்டோம், இன்னும் எத்தனையோ பாசகங்கள் இது போல உண்டு. முழுமையை பற்றி முழுதாக பேசி மாளாது. பூர்ணனை நாம் பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாது. ஐயார் பாசுரத்தை மறுபடியும் ஒரு தடவை சேவிப்போம். பள்ளக்குறைவிலன் வேண்டி செல்லாம் தரும் கோதில் மணிவண்ணன். சொன்னால் விரோதம் இது என்று ஆரம்பிக்கிற திருவாய்மொழியிலே இந்த வரி, இந்த வரியிலே காட்டுகிற விளக்கம் நமக்கு எளிதாக புரிகிறது. நாம ஒரு திருஷ்டாந்தம் காண்பிப்போம். சமுத்திரத்திலே நிறைய ஜலம் இருக்கிறது. அங்கே சென்று நாம் நம்முடைய கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக் கொண்டிருக்கோமானால் அதற்கு பிறகு சமுத்திர ஜலத்தினுடைய அளவு எவ்வளவு குறைகிறது என்று கேட்டால், அளவு குறைவதாக நமக்கு தெரியவில்லை. நாம் இன்னும் நிறைய எடுத்தாலும் கூட ஜலம் ஊறி ஊறி அதே அளவுக்கு வந்துவிடும். அதுபோல பகவான் கொள்ள குறைவிலன் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் குறைந்து போகாதவன். இந்த அர்த்தத்திலே அவன் பூர்ணன். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பூர்ண பூரயிதா புண்ணிய என்கிற வரி வருகிறது. அவன் நிறைந்தவன், நிறைவேற்றுபவன், புண்ணியன் என்று மூன்று திருநாமங்கள் சேர்ந்து வருகின்றன. அதிலே நிறைந்தவன் பூர்ணன் என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார் பராசர பட்டர் பகவத் குண தர்ப்பணத்திலே. அவர் எழுதியிருக்கிற அர்த்தத்தை பார்த்தால், சகலை காமைஹி சகலாபிஷக்தி பிஷ்ட சம்பன்னி பூர்ணா என்று அவர் எழுதியிருக்கிறார். எல்லா விருப்பங்களாலும் எல்லா ஆற்றல்களாலும் நிரம்பியவன் என்று அதற்கு அர்த்தம். குறை ஒன்றுமில்லை என்பதற்கு எத்தனை கருத்துக்கள் இதுவரை பார்த்தோம் என்றால், மொத்தமும் தானே ஆனபவன், ஆனேயானவன் என்று ஒன்று, எடுத்து மொந்து கொண்டாலும் கூட குறையாதவன் என்று ஒன்று, எல்லா திறமைகளாலும் நிரம்பியவன் என்று ஒன்று, குறைய ஒன்றும் கிடையாது என்பதற்கு இத்தனை அர்த்தம் பார்ப்போம். இந்த குறைவிலன் என்கிற பதம் திருவாய்மொழியில் இருப்பதாலே அதற்கு வியாக்கியானமான பகவத் விஷயத்திலே, அதாவது திருவாராயிரப்படியிலே பிள்ளான் தருகிற விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம். அது நாம் இப்பொழுது இதுவரை சொன்னோமே அவற்றிலிருந்து விலக்கணமாக இருக்கிறது. மொத்தமும் தானே ஆனவன், மொண்டு மொண்டு கொண்டாலும் குறையாதவன் என்றெல்லாம் சொன்னோம். அவற்றை தவிர வேறொன்றை அர்த்தமாக சொல்கிறார் குறைவிலன் என்பதற்கு பிள்ளான். குறைவிலன் தன்னுடைய நிலவதிக நித்திய நிர்தோஷ கல்யாண குணங்களாலே என்று அவருடைய வரி. ஒவ்வொரு கல்யாண குணமும் நிரவதிகம், நிரவதிகம் என்றால் நிகி அவதிகம் என்று பிரித்தால் அவதி இல்லாதது, அவதி இல்லாதது என்றால் எல்லை இல்லாதது. அவனுடைய ஒவ்வொரு கல்யாண குணத்துக்கும் எல்லை கிடையாது, ஒவ்வொன்றும் நிரம்பி வருகிறது. அருளுக்கு எல்லை இல்லை, பொறுமைக்கு எல்லை இல்லை, அறிவுக்கு எல்லை இல்லை என்று இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் நிரவதிகம் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக பூர்ணம் என்ற ஒன்றிலே எவ்வளவோ கருத்துகள் அடங்கியிருக்கின்றன.
நாம் மட்டுமில்லை, வேற்று மதத்தினர் கூட, வெளிநாட்டு மதத்தினர் கூட இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்களின் பைபிளில் கூட கடவுளை பற்றி பேசும்பொழுது கடவுளுடைய முழுமையை பற்றி நிறைய பேசியதுண்டு. இப்பொழுது நம்முடைய கிரந்தங்களிலே இன்னொன்றையும் கவனிக்கிறோம். பூர்ணன் என்ற பெயருக்கு அடுத்த பெயராக பூரயிதா என்ற திருநாமத்தை வைத்தார் அந்த ரிஷி. ஆயிரம் திருநாமங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறாரே, முதலிலே விஷ்ணு, இரண்டாவது விஷ்ணு, மூணாவது வசத்காரம் என்று. அதிலே கூட ஒரு அர்த்த கிரமம் இருக்கிறது என்பது நம்முடைய சம்பிரதாய பாஷ்யத்தினுடைய கொள்கை. இது மற்ற விஷ்ணு பாஷ்யங்களிலே குறித்த சங்கர பாஷ்யத்திலே இல்லாத கருத்து. ஆனால் நம்முடைய பாஷ்யத்திலே பூரயிதா என்கிற திருநாமம் பூர்ணன் என்கிற திருநாமத்துக்கு அடுத்து வருவதுதான் உச்சிதம் என்று சந்ததியை கூட காண்பிப்பார்கள். அவன் பூர்ணனாய் இருப்பதற்கும் அவன் நம்மையும் பூர்ணர்களாக ஆக்குவதற்கும் சம்பந்தம் உண்டு. தன்னை போல நம்மையும் ஆக்குவதுதான் மோட்சதானம் என்பது. நம்ம ஆழ்வார் இதை கவனித்தார். உறைவிலன் என்பதற்கு அடுத்த திருநாமம் நம்மையும் நிறைப்பவன், மனோரக பூர்த்தி பண்ணுபவன் என்று சகஸ்ரநாமத்திலே இருக்கிறது என்பதை நம்ம ஆழ்வார் கவனித்தார். இருவாய் மொழியிலும் அதே மாதிரி பண்ணினார். கொள்ள குறைவிலன் என்றவுடனே வேண்டிற்றெல்லாம் தரும் என்ற வாக்கியத்தை வைத்தார். அங்கே பூர்ண, அதற்கடுத்தது பூரயிதா. பூரயிதா என்றால் மனோரத பூரயிதா, வேண்டிற்றெல்லாம் தருபவன். பூர்ணகா என்றால் கொள்ள குறைவிலன். பூர்ண பூரயிதா என்று அடுத்தடுத்து வந்ததை கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் என்று வைத்தார். உடனே கோதில் என்றார். கோது இல்லாதது என்றும், கோது என்றால் குற்றம், குறை. கோதில் என்பதும் குறைவிலன் என்பதும், குறைவிலன் என்பதற்கு கோதில் என்பது இன்னொரு அர்த்தத்தை தருகிறது. அதை பற்றி நாம் பின்னர் பார்க்க போகிறோம். இப்பொழுது பார்க்க வேண்டியது என்ன என்றால், திருநாமங்களை அடுக்குவதில் கூட ஒரு அர்த்த கிரமப்படி சங்கதியோடு ஒட்டு வைத்தலோடு கிரமப்படி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை சகஸ்ரநாம பாஷ்யம் நமக்கு தெரிவிக்கிறது என்பதும், அதை அறிந்த சகஸ்ரநாம பாஷ்யம் என்று பெற்றால கிரந்தமாக இருந்தாலும் அதை சாட்சாத்தரித்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம அர்த்தங்களை புரிந்து கொண்ட நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே அதே மாதிரி அனுகரணம் பண்ணுகிறார் என்பது. இது போலவே யோக வசிஷ்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது, வசிஷ்டர் அருளியது. அதிலே ஒரு ஸ்லோகம், பிராப்யாந்த பூர்ணதாம் பூர்ணே நசோச்சாமி யதா புனஹ சந்தோ பவந்த தத்வஜ்ஞாஃ ததேதோபதிஷந்து மாம் என்று ஒன்றிருக்கிறது. இதனுடைய அர்த்தம், நாம் எல்லாம் கூட ஒவ்வொருவரும் அந்த பூர்ணத்துவத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வேண்டுதல் பண்ணுகிறேன், நான் பூர்ணனாக விரும்புகிறேன். அதற்கு முதல்படியாக முதலிலே உள் நிறைவு, அந்த பூர்ணதா என்பது வேண்டும். அதன் விளைவாக எனக்கு பூர்ணத்துவம் ஏற்பட்டால் அதனுடைய விளைவாக சோகம் கழிந்துவிடும். பூர்ணத்துவத்தினாலே சோகம் கழியும். அது எந்த மாதிரி நேரிடுமோ அதை எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டுதல். இங்கே குறை ஒன்றில்லாதவனிடம் பக்தி பண்ணினால்
நாமும் குறையும் இல்லாதவராகலாம் என்று அங்கே பண்ணுகிற உபதேசம். குறையொன்றில்லாத காரணத்தாலே பகவான் நமக்கு இறைவன் ஆகிறான் என்பது இந்த மும்மணி கோவை வரியினுடைய கருத்து. இறைவனும் நீயே குறையொன்றில்லாமையின் என்பது. இதுவரை குறைவொன்றில்லாமை என்பதற்கான நாலு அர்த்தங்களிலே முதல் அர்த்தமாக முழுமை பூர்ணத்துவம் கொண்டவன் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்ததாக குறையொன்றில்லாமை என்பதனுடைய இரண்டாம் அர்த்தத்தை விளக்கப் போகிறோம். இரண்டாம் அர்த்தம் பகவான் அவாப்த சமஸ்த காமன் என்பது. காமம் என்றால் விருப்பம், சமஸ்த காமம் என்றால் எல்லா விருப்பமும். அவாப்த சமஸ்த காமன் என்றால் எல்லா விருப்பங்களையும் ஏற்கனவே பெற்றுவிட்டவன் அவனுக்கு தேவைப்படுகிற கிடைக்க வேண்டிய ஆசை என்பது கிடையாது என்பது. குறை என்றால் ஈடேறாத ஆசை என்ற அர்த்தம். இன்றளவும் வழக்காட்டிலே இருக்கிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். குறை ஒன்றும் இல்லாமை என்றால் எல்லா ஆசைகளும் ஈடேறியவன் என்று அர்த்தம். இதை உபனிஷத்து சத்திய காமன் என்ற பதத்தாலே தெரிவிக்கும். அபகதபாத்மா விஜரோ விமிருத்துர்விஷோகோ விஜிகத்தோ சத்ய காம சத்ய சங்கல்பா என்று எட்டு குணங்களை முக்கியமாக சொல்லும் பொழுது பரபிரம்மத்துக்கு சத்திய காமத்துவம் என்ற குணத்தை ஏயப்பிரத்யனீகன் என்பதை சொன்ன பிறகு முதல் பண்பாக சொல்கிறது. புராணங்களும் அவாப்த சமஸ்த காமன் என்று பதத்தாலே இந்த குறையொன்றில்லாமையை தெரிவிக்கும். பகவத்கீதையும் அவாப்தவ்யம் இல்லாதவன் என்று இதே பண்பை தெரிவிக்கும். திருவாய்மொழியோ முட்டில் கல்வி போகத்து என்று தெரிவிக்கும். முத்து என்றால் ஒரு தடங்கள், ஒரு குறை, அது இல்லாத பல போகங்களை கொண்டவன். அவனுடைய காமங்களுக்கு முட்டே கிடையாது. அவனுடைய காமங்கள் ஈடேறியே தீரும் என்பதை திருவாய்மொழி முட்டைகள் போகத்து என்பதால் தெரிவிக்கிறது. அவனுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்றார். இப்பொழுது இதை அவனே சொல்லி இருக்கிறானே பகவத்கீதையிலே. அதிலே ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தர்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தே. கர்மணி இதிலே நாலு பாதங்களாக பிரித்தால் மூன்றாவது பாதம் நமக்கு எப்பொழுது வேண்டும். மானவாப்தமவாப்தவியம் ந அனவாப்தம் அவாப்தவியம். அனவாப்தம் இதற்கு முன் என்னால் அடையப்படாதது, அவாப்தவியம் இனிமேல் அடையப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது என்று பகவான் தெரிவிக்கிறார். இதனாலே அவன் பூர்ணன், அவாப்த சமஸ்த காமன். சீதாக்கியத்திலே இந்த
இந்த அவாப்த சமஸ்த காமத்துவம் என்கிற குணம் பற்றிய விசாரம் வேறொரு சந்தர்ப்பத்திலே நடைபெறுகிறது. பூர்வ பட்சி ஆட்சேபிக்கிறார், நீ சொல்கிற பரம்பொருள் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கிற பட்சத்திலே நீ சொல்கிற லட்சணப்படி அவன் பரபிரம்மமாக முடியாது என்று ஆட்சேபம். இவன் என்ன லட்சணம் சொல்லி இருக்கிறான் என்கிற உபனிஷத் வாக்கியத்தை காட்டி, இந்த உலகத்தை படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் எவனோ அவனே பரம்பிரம்மம் என்று லட்சணம் சொல்லிவிட்டு பிறகு அவன் அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்கிறான். இதைத்தான் அவன் ஆட்சேபிக்கிறான். இதிலே ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த மும்மணிக்கோவை வரையிலே இறைவனும் நீயே குறையுன்றில்லாமையின் என்கிற வரியிலே அவன் இறைவன் அவன் பிரம்மா என்று சொல்வதற்கு எந்த குறையுன்றில்லாமையை காரணமாக காட்டுகிறாரோ அவன் அவாப்த சமஸ்தமாக இருக்கிறதாலே அவன் சர்வ நியந்தாவாக சர்வேஸ்வரனாக ஆகிறான் என்று அதற்கு நேர் விபரீதமாக இந்த பூர்வபக்ஷி அந்த காரணத்தாலே தான் அவன் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கிற காரணத்தினாலே தான் அவன் ஈஸ்வரனாக இருக்க முடியாது என்று சாதிக்கிறான். தர்க்கசாஸ்திரத்திலே கேஸ்வாபாகங்களிலே இதை விரோதம் என்கிற பரிபாவையாலே குறிப்பிடுபவர்கள், நீ உன்னுடைய சாத்தியத்தை சாதிப்பதற்கு எந்த காரணம் காட்டுகிறாயோ அதே காரணத்தை உன்னுடைய சாத்தியத்தை மறுப்பதற்கு நான் காட்டுகிறேன் என்கிறான். எப்படி அவாப்த சமஸ்த காமன் சர்வேஸ்வரனாக சர்வ நியந்தாவாக இருக்க முடியும், ஜெகத்காரணமாக இருக்க முடியும், இறைவனாக இருக்க முடியாது? ஏனென்றால் இதோ வாதம், இறைவன் என்றால் படைத்தல் முதல் என்ன பண்ண வேண்டும், இறைவன் என்றால் நியமனம் பண்ண வேண்டும், அடக்கி ஆள வேண்டும், எந்த காரியம் பண்ண வேண்டுமானாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும், பிரயோஜனத்தை நாடுபவன் தான் காரியங்களை பண்ணுபவன், எல்லா விருப்பங்களையும் பெற்றுவிட்டு ஒருவன் இருந்தானால் அப்படிப்பட்டவனுக்கு ஆகையே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது எந்த காரியத்துக்கும், அதனால் அவன் எந்த காரியமுமே செய்ய தேவையில்லை என்றாகிவிடும். அப்படிப்பட்டவன் எதற்காக நம்மை ஆளப்போகிறான், எதற்காக நமக்கு ஈஸ்வரனாக இருக்கப் போகிறான், எதற்காக உலக படைப்பு முதலிய செயல்களை பண்ண போகிறான்? அதனாலே குறையொன்றில்லாமை என்கிற காரணத்தினாலேயே அவன் இறைவன் இல்லை என்று தெரிகிறதே என்று எதிர்வாதம் பண்ணுகிறான். இப்பொழுது நாம் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொன்னோமே, அதிலே அர்ஜுனனே மூ உலகிலும் எனக்கு பண்ண வேண்டிய காரியம் எதுவும் இல்லை, ஏனென்றால் எனக்கு கிடைக்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை என்று தானே சொல்கிறான் கீதையில் கண்ணன். இதிலிருந்தே தெரிகிறதே ஏதாவது தேவைப்பட்டதுதானே அதற்கு செயலாற்ற வேண்டும். அப்படித்தானே உலகிலேயும் நாம் பார்க்கிறோம், நமக்கு நெல் கோதுமை முதலிய தானியம் தேவைப்படுவதாலே கையிடுகிறோம், எவளுக்கு பிள்ளை தேவைப்படுகிறதோ அவள் அரசவரத்தை வலம் வருகிறாள், பணம் தேவைப்பட்டால் உத்தியோகத்துக்கு போகிறோம், பிரயோஜனம் எதுவுமே இல்லாமல் யாராவது காரியம் செய்வதுண்டோ தனக்காவது பிரயோஜனம் இருக்க வேண்டும், பிறருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும், பிறர் பிரயோஜனம் மூலமாக தனக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும், இந்த உலகத்தை படைத்ததாலே எத்தனையோ பேர் அவதிப்படுகிறார்கள், அதனாலே
பரப்பிரயோஜனம் இருப்பதாகவும் தெரியவில்லை. சரி, பெருமாள் படைக்கிறாரே, அவர் தன் பிரயோஜனத்துக்காக படைக்கிறாரா என்றால் அவரை அவாப்த சமஸ்த காமன் என்கிறீர்கள், அவருக்கு ஒன்று பிரயோஜனம் கிடையாது என்றாலே என்றெல்லாம் வாதம் பண்ணுகிறான். என்று பிரம்மசூத்திரம், ஜெகத்காரணம் ஆக ஒருவன் அவாப்த சமஸ்த காமன் இருக்க முடியாது என்று. அதற்கு சித்தாந்தத்திலே என்ன சமாதானம் என்றால், லோகவத்து லீலா கைவல்யம் என்று, உலகத்திலேயே பாருங்கள், எத்தனையோ சமயங்களிலே நாம் நமக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களையும் வெறும் லீலா ரசத்துக்காக பண்ணுவது உண்டு. நீ என்ன கேட்டாய், பரஸ்ய பிரம்மணஹ ஸ்வபாவத ஏவ ஆப்த சமஸ்த காமஸ்ய ஜகத் சர்க்கேண கிஞ்சன பிரயோஜனம் அனவாப்தம் அவாப்யதே என்று குறுக்கிட்டு பிரயோஜனம் இல்லாதவன் காரியம் பண்ண மாட்டான் என்று சொன்னான். அதற்கு சித்தாந்தியாகிற நான் என்ன பதில் சொல்கிறேன், அவாப்த சமஸ்த காமஸ்ய பரிபூர்ணஸ்ய, இங்கே இரண்டையும் சேர்த்து இருக்கிறார். குறை இளன் என்பதற்கு பரிபூர்ணன் என்று ஒரு அர்த்தம், அவாப்த சமஸ்த காமன் என்று ஒரு அர்த்தம், இரண்டையும் சேர்த்து பேசுகிறார். ஸ்ரீவாக்கத்திலே அவாப்த சமஸ்த காமஸ்ய பரிபூர்ணஸ்ய சங்கல்பா விளையாட்டாக பண்ணுகிறான். பிரயோஜனம் தேவைப்படாதவன் கூட விளையாட்டாக பந்து விளையாடுவது போலே இந்த ஜெகத் சிருஷ்டியை பண்ணுகிறான். இந்த சித்தார்த்தத்தை தான் கம்பராமாயணத்திலே முதல் பாசுரத்திலேயே இறை வணக்கமாக வைத்திருக்கிறான் கம்பன். உலகம் யாவையும் தான் உளவாக்கலும் என்பதை சொல்லும் பொழுது எதற்காக நடக்கிறது என்றால், என்கிறான், இது ஈசனுக்கு ஒரு விளையாட்டு, இதன் மூலமாக அவனுக்கு லீலா ரசம் கிடைக்கிறது, வேறு நேரடி பிரயோஜனம் எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த செயல் நடைபெறுகிறது என்று. சகஸ்ரநாமத்திலே, விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இருக்கிற திருநாமங்களை கொண்டு நாம் இந்த பண்புகளை கல்யாண குணங்களை விளக்கி வருகிறோம். இந்த அவாப்த சமஸ்த காமன் என்பதற்கு கூட ஒரு திருநாமம் உண்டு, என்கிறபடியிலே சித்தார்த்தா என்று ஒரு திருநாமம், சித்த அர்த்தா சித்தித்துவிட்ட நிறைவேறிவிட்ட அர்த்த பிரயோஜனங்களை கொண்டவன் என்று. அங்கே அர்த்தம் சொல்லுகிற விஷ்ணு சகஸ்ரநாம நிருத்தி வரி, என்பதற்கு சித்தமான அர்த்தங்கள் கொண்டவன் என்றுதான் அர்த்தம். அதற்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள்லாம், எவனுக்கு எல்லா அர்த்தங்களும் பிராப்தமாகிவிட்டனவோ அவன், அல்லது எவனுக்கு எல்லா விருப்பமும் நிறைவேறிவிட்டனவோ அவன் என்று. இப்படியாக பூர்ணன் என்று ஒரு திருநாமம் ஏற்பட்டது போல சித்தார்த்தம் என்று இன்னொரு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. குறைவிலன் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை வைத்துக் கொண்டோம். இதுவரை குறையொன்றில்லாத என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். மூன்றாவது அர்த்தம் மிச்சம் வைக்காதவன் என்று.
பரம்பொருள் ஒரு குறையும் வைப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்திலே பரம்பொருள் நீங்களாக வேற என்ன இருக்கிறது என்று யாராவது ஒரு கேள்வி கேட்டால், பரம்பொருள் இருக்கிறது, அது தவிர இன்னும் என்ன குறை? குறை என்றால் மிச்சம் மீதி. பதில் ஒன்று, பரம்பொருள் நீங்களாக ஒன்றுமே கிடையாது. இந்த பதிலிலே நமக்கும் அத்வைதிகளுக்கும் கருத்து ஒன்று, ஒரே பதில்தான். அத்வைதிகளும் பரம்பொருளை பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது என்றுதான் சொல்கிறார்கள். நாமும் பரம்பொருள் நீங்களாக வேறு எதுவும் கிடையாது என்றுதான் சொல்கிறோம். ஆனால் அதை உபபாதிக்கிற வழியிலே தான் வித்தியாசம் இருக்கிறது. அத்வைதி என்ன சொல்கிறார், உலகம் பொய்யானதாலே, பரம்பொருள் மட்டுமே உண்மையாதனாலே வேறொன்றும் மிச்சமே கிடையாது, பரம்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது என்கிறார் அத்வைதி. நாம் உபபாதனம் பண்ணுகிற வழி வேறு விதம். நாம் என்ன சொல்கிறோம், எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி விட்டதாலே குறை அதாவது மிச்சம் எதுவுமே கிடையாது என்கிறோம் நாம். இன்னொரு வித்தியாசமும் உண்டு அத்வைதிகளுக்கும் நமக்கும், இந்த குறையொன்றில்லாதவன் என்று சொல்றது. அவன் குறையொன்றும் இல்லாதவன், அத்வைதிகளின்படி அவனுக்கு நிறையும் கிடையாது குறையும் கிடையாது, எந்த குணமுமே கிடையாது, நல்ல குணமும் கிடையாது கெட்ட குணமும் கிடையாது என்கிறார் அத்வைதி. ஆனால் நாம் சித்தார்த்தத்திலே நிறைகள் நிறையவே உண்டு, குறை எதுவுமே கிடையாது என்கிறோம் நாம். அவன் நீங்கிவிட்டால் மிச்சம் ஏன் கிடையாது என்றால் உலகம் பொய்யானபடியாலே கிடையாது என்கிறார் அத்வைதி. நாம் என்ன சொல்கிறோம், அவனுக்கு விசேஷணமானது உலகம், அது விசேஷத்தை விட்டு தனித்து இழுக்க முடியாது, அவனிலே அடங்கி விடுவது, ஆகையால் அது குறை மிச்சமாக நிற்காது என்கிறோம் நாம். இதுவரை குறை ஒன்றில்லாயின் என்பதற்கு நாலு அர்த்தங்களை சொல்லி அதில் மூன்று அர்த்தங்களை விளக்கினோம். இதுவரை பார்த்ததன் சுருக்கம், பெருமாள் குறைவிலன், ஏனென்றால் அவன் நிறைந்தவன், நிரம்பினவன், பூர்ணன். அந்த பூர்ணத்துவமும் பல விதமாக அவனுக்கு இருக்கிறது, குணங்களாலே பூர்ணன், சக்திகளாலே பூர்ணன், கொள்ள கொள்ள குறைவில்லாத பூர்ணன் என்றெல்லாம் பார்த்தோம். இது முதல் அர்த்தம். இரண்டாவது, பெருமாள் குறைவில்லாதவன், அவனுக்கு எதுவும் மனக்குறை கிடையாது, அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது, அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் ஏற்கனவே ஈடேறி விட்டன, அவன் அவாப்த சமஸ்த காமன், இந்த அர்த்தத்திலே அவன் குறையிலன் என்று இரண்டாவது கருத்தை பார்த்தோம். மூன்றாவது கருத்து, குறை என்றால் மிச்சம் என்று அர்த்தம், மிச்சம் மீதிக்கு குறை என்று பெயர். இந்த பிரபஞ்சத்திலே பிரம்மத்தை எடுத்துவிட்டால் மிச்சம் எதுவுமே கிடையாது, அவன் மிச்சம் வைக்காதவன், பரம்பொருளை நீங்களாக இங்க வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே அவனுக்குள்ளே விசேஷணமாக அவனுக்கு பிரகாரமாக அவனுக்கு அடைமொழியாக அவனுள் அடங்கிய வஸ்துவாக ஆகிவிட்டன, அவன் சேதனா சேதன விசுத்தமான பரம்பொருள். அவனை விட்டு பிரிந்து பிரகசித்தனாக சேதனமும் கிடையாது அச்சேதனமும் கிடையாது, அதனாலே அவன் குறை ஒன்று இல்லாதவன் என்று மூன்றாவது அர்த்தம் சொன்னோம். அடுத்து நாலாவது அர்த்தத்தை விளக்கவில்லை, ஆனால் சொன்னோம். நாலாவது அர்த்தம் என்ன என்றால், குறை என்றால் குற்றம் என்றும் தோஷம் என்றும் அர்த்தம். அவன் குறைவிலன் என்றால் அவனுக்கு எந்த குற்றமும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. அவன் அகில ஹேய பிரத்யனீகன்,
தோஷங்களுக்கெல்லாம் எதிர்கட்டானவன், எந்த பொல்லாப்பும் இல்லாதவன் என்ற அர்த்தம். இந்த நாலாவது அர்த்தத்தை இன்றைக்கு சொல்லப் போவதில்லை. இதே மும்மணி கோவையிலே பின்னால் வல்லாய் நீயே பொல்லாங்கிலாமையின் என்று வரி வரப்போகிறது. அதிலே பொல்லாங்கிலாமையின் என்பதை விவரிக்கும் பொழுது இந்த அகிலகேய பிரத்யநீகன் என்பதை நாம் விரிவாக விளக்கப் போகிறோம். அப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம். ஆகையாலே குறையும் இல்லாமையும் என்பதற்கு நாலு அர்த்தங்களிலே மூன்று அர்த்தத்தை விசதமாக கேட்டுவிட்டு இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்த வரி, இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின் என்பது, அது அடுத்த நாளிலே பார்ப்போம். சீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சுரணம்